ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து கடன் வந்து வாங்கி வச்சுட்டேன். லோக்கலையும் நிறைய கடன்கள் வந்து இருக்கேன். ஆனால் அந்த கடனெல்லாம் கட்டி முடிச்சுட்டு எந்த ஒரு கடனும் இல்லாமல் நான் எப்படி வந்து ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒன்று நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த லோன் இல்லாமல் வந்து கட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல பல்கான ஒரு அமௌண்ட் வந்து கடனாக வந்து வாங்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கடனையும் வந்து கட்டி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு கடனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்துலேருந்து மாதம் மாதம் ஒரு இஎம்ஐயாக வந்து நீங்கள் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து பேங்கில் வாங்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லோக்கலில் வந்து வாங்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஆனால் நம்பகத்தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை ஒன் மந்த்து தவறி போனாலும் வந்து ஓவராக வந்து அவங்க வந்து அவங்க சார்பிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து லோனை வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட்டி முடிக்கணும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது ஒரு இடத்துலேருந்து கடன் வந்து வாங்கிட்டு என்னுடைய மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். ஆனால் மந்த்லி மந்த்லி வந்து நான் கரெக்டாக இஎம்ஐ வந்து பே பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோவை எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே நேரம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணி கூட பெல்லைக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அகைன் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதே நேரம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராமில் வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய தேவைக்காக வந்து நிறைய ஆப்ஸில் வந்து லோன் வந்து வாங்கி வச்சுட்டு இப்போ கட்ட முடியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ ஒரே ஒரு இடத்துல வந்து கடன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இங்கே அந்த கடன் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பே பண்ணால் போதும். ஆனால் மல்டிபிள் ஆப்ஸில் வந்து கடன் வாங்கி வாங்கும் போது எல்லா இடத்துலையுமே வாங்கின கடனையும் கட்டணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து கட்டணும். அப்போ அந்த எல்லா ஆப்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் 6000 ரூபாய் வந்து வந்துடும். இப்போ 3 ஆப்ஸ் 4 ஆப்ஸில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்கள் வந்து அதிகமாக வந்து பே பண்ணணும். இதில் நீங்கள் எங்கேருந்து அந்த ஃபுல் பணத்தை வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாடா நியூ இதை பயன்படுத்தி தான் வந்து நம்ம பர்சனல் லோன் வந்து வாங்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டூ 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் வாங்கணும் அப்படிங்கூடிய காரணத்துக்காக வந்து கிடையாது. உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி ஒரு பர்சனல் லோன் வந்து எடுங்க. அது எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மந்த்லி மந்த்லி கரெக்டாக வந்து இங்கே இஎம்ஐ வந்து பே பண்ணுங்கள். அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் சிபில் ஸ்கோரும் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இந்த கிரெடிட் ஸ்கோர் சிபில் ஸ்கோர்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறனை தான் வந்து சிபில் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் வந்து நமக்கு காட்டும் சரிங்களா? இப்போ 850க்கும் மேலே வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்குற கடனை வந்து கரெக்டாக திருப்பி கொடுத்துருவீங்க. அப்படி இப்படி ஒரு நம்பகத்தன்மையை வந்து ஏற்படுத்துறது தான் வந்து இந்த சிபில் ஸ்கோர் சரிங்களா? இப்போ இந்த டாடா நியூ ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்த உடனே ஃபினான்ஸ் அப்படிங்கூடிய ஒரு டேப் வந்து இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபினான்ஸுங்க கூடிய இந்த டேப் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்படிங்கூடிய ஒரு பேஜ் வந்து இருக்கும். நான் ஆல்ரெடியே வந்து இதில் அப்ளை பண்ணி லோன் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஸ் மாதிரிலாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து லோன் வந்து கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுடைய ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே வந்து போயிட்டு உங்களுடைய பேனு உங்களுடைய ஆதார் இதெல்லாமே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ என்னுடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 846. இப்போ 846 அப்படிங்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா குட் இருக்குது. அதாவது 751லேருந்து 850 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து குட்டு. அதேமாதிரி 851க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட் சரிங்களா? இப்போ என்னுடைய கடனை வந்து நான் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக வந்து இருக்குது. இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120000 ரூபாய் வரைக்கும் வந்து கடன் வந்து எலிஜிபிள் வந்து இருந்துச்சு. பட் நான் வந்து ஃபுல்லாலாம் வந்து வாங்கலை. என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஒருத்தன் அதிகமாக கடன் கொடுக்குறான் அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது. உங்களுக்கான தேவை திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறன் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் வந்து பண்ணுங்கள். எவ்வளோ வட்டி இருக்குது அதையும் வந்து கால்குலேட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லோன் வந்து எடுங்க சரிங்களா? தேவையில்லாத எல்லா இடத்துலையும் வந்து நான் வீடியோ போகிறேன் இன்னொருத்தன் வீடியோ போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் லோன் வந்து வாங்காதீங்க சரிங்களா? ஏன்னா ஆன்லைனில் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாவை எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஸையும் வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்பாதீங்க. இப்போ டாடா அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. இப்போ இவங்ககிட்ட வந்து நம்ம லோன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா ஓரளவுக்கு நல்லா பாதுகாப்பாக வந்து இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லதாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த பர்சனல் லோன் பார்த்தீங்களா இந்த டேப்புக்கு வந்து வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச
குறைஞ்சபட்சம் வந்து இந்த 751க்கு மேலேயாச்சும் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லோனுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணாதீங்க. இப்போ வந்து 751க்கு மேலே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்டா வந்து இந்த பர்சனல் லோனுக்கு பார்த்தீங்களா இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரர் வந்து காட்டுது. இதுக்கான காரணம் நான் ஆல்ரெடி வந்து லோன் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்கும் அப்படிங்கக்கூடியதை வந்து நான் சொல்கிறேன். அந்த பேஜில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கறது தான். ஜஸ்ட் வந்து உங்களுடைய பேனில் இருக்கிற மாதிரி வந்து ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரு, ஜிமெயில் ஐடி இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஆதார் வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி எல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டூக்குள்ளே வந்து போகணும். அந்த ஸ்டெப் டூவில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ எலிஜிபிள் வந்து இருக்கீங்க, உங்களுக்கு லோன் வந்து எவ்வளோ தேவை அதெல்லாமே வந்து அந்த ஸ்டெப் டூவில் தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து செக் பண்ணி பார்த்தேன், பட் அது வந்து நான் வீடியோவை வந்து எடுக்க முடியல என்னால், சரிங்களா. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரோட ஃபோட்டோவும் உங்களுடைய பேனோட ஃபோட்டோவும் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி வந்து செல்ஃபியும் ஒரு சில டைமில் வந்து கேட்பாங்க. அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக கிளியராக வந்து நீங்கள் எடுத்து வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மூணாவது ஸ்டெப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஸ்டெப். இந்த நாலாவது ஸ்டெப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாலாவது ஸ்டெப்பு, அஞ்சாவது ஸ்டெப்பு, ஆறாவது ஸ்டெப்பு, இந்த ஆறாவது ஸ்டெப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து எலிஜிபிள் வந்து இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து லோன் வந்து தேவைப்படுது அப்படிங்கூடிய இதெல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஞ்சாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 1 லட்சரூபா வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது எத்தனை மாதத்தில் வந்து திருப்பி கட்ட போகிறீங்க அப்படிங்கூடிய இதை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 12 மாதம் வந்து கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 24 மாதம் வந்து கொடுத்துக்கலாம், அப்படிலாம் 36 மாதம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மந்த்தை வந்து குறைக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1 லேக் வந்து வாங்குறீங்க, அந்த 1 லேக்கை வந்து நீங்கள் 12 மாதத்தில் வந்து கட்டி முடிச்சுற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்து அதிகமாகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதம் அப்படிங்கிறப்போ ஒரு 8000 ரூபாய், ஒரு 7000 ரூபாய் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். இதுவே நீங்கள் 24 மாதம், 36 மாதம்னு போகும்போது நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து குறையும். அதாவது இப்போ நீங்கள் 1 லட்சரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் வந்து பே பண்ணலாம் 36 மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். அதுக்குள்ளேயே இஎம்ஐ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே வந்து ஆட் ஆகி வரும். இப்போ 1 லட்சரூபாய்க்கு நீங்கள் 36 மாதம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா 130,000 ரூபாய்க்கும் பக்கமாக வந்து நீங்கள் அந்த 36 மாதத்துக்கு சேர்த்து வந்து நீங்கள் பே பண்ணணும். அதாவது நீங்கள் வாங்கின 1 லட்சரூபா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 30,000 ரூபாய் அப்படின்னு வந்து நீங்கள் பே பண்ணணும். இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நான் கால்குலேட் வந்து பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து 7வது ஸ்டெப். இந்த 7வது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பேங்க் வந்து அந்த லோனை ரிசீவ் பண்ணீங்க, அதே பேங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஆட்டோ டெபிட் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய யூடியூப்லேயே வீடியோஸ் வந்து கிடைக்கும், ஆனால் இதுலேயே நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இந்த 7வது ஸ்டெப்புக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. மேனலாக நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இல்லை ஐசிசி பேங்க் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் பேங்கிங்க்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டுக்கும் வந்து போகும். நீங்கள் வந்து நெட் பேங்கிங் வந்து கொடுங்க. நெட் பேங்கிங் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்கோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து லாகின் வந்து பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து லோன் வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்த்துட்டு நீங்கள் ப்ராசஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சாவே லோன் வந்து கிடச்சிரும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சில பேருக்கு வந்து எரர் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அந்த ஆப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வாங்க. அதில் ஃபினான்சியல்குள்ளே வந்து பர்சனல் லோனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அகைன் வந்து இந்த லோனோட கரண்ட் ஸ்டெப் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதே ஸ்டெப்பே வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா. நீங்கள் இது வரைக்கும் பண்ணுறதுலையுமே கேன்சல் ஆயிரும் அப்படின்லாம் வந்து நினச்சிடாதீங்க, கரண்ட் ஸ்டெப்புக்கே வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகி வந்து இருக்கும். ஒன் டைம் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது அப்படிங்கக்கூடிய இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோன் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொடுத்துட மாட்டாங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து
கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய தரப்புல இருந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பர்சனல் டீடெயில்ஸ் வந்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த மாதிரி ஜாப்லாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கக்கூடியது வந்து கொடுக்கணும். அதேமாதிரி உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா சும்மா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பர்சனல் பேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பர்சனல் பேங்க் வந்து ஒரு 3 மாதம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் வந்து பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப்பை வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு போட்டோஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா போட்டோஷாப் வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஒர்க் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெருசெல்லாம் வந்து எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய பேரை வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எஸ்எல்ஏ அக்செப்ட் வந்து பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாப் என்ன அப்படிங்கக்கூடியதை வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன ஜாப் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதே ஜாப் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்கீங்க, அதாவது உங்களுடைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. அதை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸில் வந்து உங்களுக்கு அந்த லோன் வந்து ப்ராசஸ் பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மந்த் 1ஆம் தேதி அப்ளை பண்ணேன், அவங்க சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு 3 டேஸ்க்குள்ளேயே வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. இந்த லோன் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா லோனையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒரு லோன் மட்டும்தான் என்னுடைய டார்கெட். இப்போ இந்த ஒரு லோனை மட்டும் வந்து நான் 36 மந்த் வந்து நான் பே பண்ணேன் அப்படின்னா வந்து போதும் சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோனை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சக்ஸஸ்ஃபுல் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கும் விருப்பம் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. ரொம்ப எமர்ஜென்சி இல்லை வேறு ஏதோ கடன் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் சமாளிக்கிறத விட இது ஈஸியாக நல்லா சமாளிச்சிட முடியும் அப்படின்னா மட்டும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். சரி, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பற்றி வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கலில் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 2 ரூபாய் வட்டி வந்து கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல 1.5 ரூபாய் இருக்கும், ஒரு சில இடத்துல 3 ரூபாய் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூபாய் வட்டிக்கு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. இப்போ 2 ரூபாய் வட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து 2000 ரூபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2000 வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா 36 மாதத்துக்கு வந்து 2000 வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து 72,000 ரூபாய் வந்து நீங்கள் வட்டி மட்டுமே வந்து பே பண்ணணும். அப்போ நான் எப்படா அசல் வந்து பே பண்ணுறது அப்படின்னா நீங்கள் 10 மாதத்துலேயும் வந்து பே பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 12 மாதத்துலேயும் வந்து பே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்களோ அது வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் ரூபாய் வந்து டாடா நியூவில் வந்து கடன் வந்து வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்களுடைய வாங்கின கடன் அமௌண்ட்டையும் சேர்த்து தான் வந்து பே பண்ணுறீங்க சரிங்களா. நீங்கள் வாங்கினது 1 லட்சம் ரூபாய், நீங்கள் கட்ட போகிறது 1,36,000 ரூபாய் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1,36,000 ரூபாய் தான் வந்து 36 மாதத்துக்கு வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 3900 ரூபா அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 36 மந்த்துக்கு வந்து நான் பே பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1,40,000 ரூபா வந்து நான் 36 மாதத்துக்கு நான் வந்து பே பண்ண போகிறேன். மாதம் மாதம் வந்து கிட்டத்தட்ட 4,000 ரூபா வந்து நான் பே பண்ண போகிறேன். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கால்குலேட் வந்து பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வட்டி மட்டும் வந்து எனக்கு 3.80 ரூபாய் வந்து வட்டி போட்டு வந்து வாங்குறாங்க. அதாவது நம்ம லோக்கலில் வாங்குற கடனை விட கிட்டத்தட்ட வந்து 1.5 ரூபாய் வந்து அதிகம்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் இது வந்து ஓரளவுக்கு ஓகே தான், லோக்கல் வந்து எனக்கு கிடைக்கல பட் இங்கே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன், லோக்கலில் வாங்குறத விட இங்கே வட்டி அதிகம்தான் அப்படிங்கிறத வந்து இன்றைக்குமே மறந்துடாதீங்க. ஆனால் மற்ற பிளாட்ஃபார்மை வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி, அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஆன்லைனில் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த டாடா நியூங்க கூடியது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப் அப்படின்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாஷ்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி நான் ரிவ்யூ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் வந்து லோன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அங்கே 5,000 ரூபாய் நான் வாங்கினேன், அந்த 15,000 ரூபாய்க்கு நான் திருப்பி கட்டும்போது 18,000 ரூபாயை வந்து கட்டணும். அப்போ 3,000 ரூபா அதிகமாக வந்து கட்டுறேன். 3,000 தானே இப்போ அதிகம் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதவே நீங்கள் வந்து கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டாக வாங்கி நீங்கள் ஒரு 12 மாதம் 20 மாதத்துக்கு வந்து கட்டுறீங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ இருக்கும் அப்படிங்கக்கூடியதை வந்து நீங்கள் கால்குலேட் வந்து பண்ணுங்கள். இப்போ நான் வாங்கினது 5,000 ரூபா, அவன் கட்ட சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபா அதிகமாக வந்து கட்ட சொல்கிறான். அப்போ நான் எனக்கு கொடுத்துக்கிற இஎம்ஐ வந்து 3 மாதத்துக்கு தான் கொடுத்துருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 1,000 ரூபாய் நான் வந்து வட்டி போட்டு கட்டுறேன். இப்போ நான் கட்ட வேண்டியது மாதம் 5,000 ரூபாய் கட்டினேன் அப்படின்னா 3 மாதத்துக்கு 5,000 ரூபாய் ஆச்சு. ஆனால் நான் கட்டுறது தேவையில் 6,000 ரூபாயாக வந்து கட்டுறேன். அப்போ மாதம் 1,000 ரூபாய் வந்து சேர்த்து கட்டுறேன். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கூடியது நீங்களே வந்து கால்குலேட் வந்து பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6.60 ரூபாய் வந்து நான் வட்டி கட்டணும். டாடா நியூவை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ரூபாய் வந்து அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆப்பை வந்து கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இஎம்ஐ அப்படிங்கிறது போது இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து சொல்லிக்க முடியும் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.